கங்குவா இப்போ 2024ல் 1000 கோடியே அடிக்கக்கூடிய ஒரு சில படங்களில் கங்குவாம் இருக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக சூர்யாக்கள் இந்த படத்தில் 3 வேடங்கள் நடிச்சுக்காங்க. அதாவது இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் தகவல் தான், ஆனால் உண்மையாலுமே எத்தனை வேடங்கள் நடிச்சுக்காரு அதை விட அதிகமான வேடங்களா அப்படிங்கிறது சிறுத்தை சிவாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப சஸ்பென்ஸாக பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்க. அவ்வளவு ஆச்சரியங்கள் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிற தகவல்லாம் நமக்கு தெரிய வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இந்த படம் 2 பாகங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ படத்தோட தயாரிப்பாளர் ஸ்டுடியோ கே ஞானவேல் ராஜாவே அதான் சொல்லிக்காரு. என்னென்னா இப்போது கங்குவா ரிலீஸ் இந்த வருஷம் 2024, அப்போது பார்ட் 2 எப்போ வரும் அப்படின்னா 2025 ஷூட் பண்ணுவாங்க, 2025 எண்டு அல்லது 2026 வந்துடும் அப்படின்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தா திடீர்னு ஒரு குண்டதுக்கு போட்டார். அதாவது பார்ட் 2 ஷூட்டிங் ஸ்டார்ட்டே எப்போனா 2026 ஜனவரியில், படம் எப்போ ரிலீஸ்னால் சரியாக 1.5 வருஷம் கழித்து 2027 சம்மரில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எப்பா 2026 ஷூட்னா இப்போ இந்த 1.5 வருஷம் என்ன பண்ண போகிறாரு சிறுத்தை சிவா அப்படின்னா, அதற்கும் நம்ம ஞானவேல் ராஜாவே பதில் சொல்லிக்காரு. சிறுத்தை சிவா சாருக்கு நடுவில் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, ஸோ அதை முடிச்சு வர்றதுக்கும் சூர்யா சார் சூர்யா 44 அப்புறம் இன்னும் வாடிவாசல் இதெல்லாம் முடிச்சு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் சொல்லிக்காரு. சரிப்பா, அது என்ன படம் சிறுத்தை சிவா படம்னா, நாம் ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னாடிந்து சொல்லிட்டு வரோம். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் அஜித் 5வது படத்தில் நடிக்க போகிறார். ஏற்கனவே வீரம் வேதாளம் விவேகம் விஸ்வாசன்னு அடித்து தம்சம் பண்ணியாச்சு, விவேகம் மட்டும்தான் சர்க்கிள். இப்போது அதே கூட்டணி மீண்டும் இணையுது. இன்னும் சொல்லப்போனால் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நம்ம அஜித் நடிக்கிற முதல் படம். ஏற்கனவே சன் பிக்சர்ஸ் மங்காத்தா படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க, ஸோ அதுவே மிகப்பெரிய வெற்றி படம். இப்போ இந்த கூட்டணியும் பார்த்திங்கன்னா அதிரிபுதிரியான வெற்றி படமாக இருக்கும் அப்படிதான் நம்ம சொல்லலாம். குறிப்பாக இந்த அஜித் படத்தை AK-64 எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 2025 தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. உதாரணத்துக்கு 2015 சரியாக 10 வருடங்களுக்கு முன்னாடி எப்படி வேதாளம் வந்துச்சோ, அதே 10 வருடங்களுக்கு அப்புறம் 2025 AK-64 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் மீண்டும் சிறுத்தை சிவா நம்ம அஜித் இந்த காம்பினேஷனுக்கு ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.